அவன் சொல்லி அடிக்கிறதுல கில்லி, சொல்லாமல் அடிக்கிறதுல திருப்பாச்சி, சொல்லியும் சொல்லாமல் சோல் அடிக்கிறதுல அவன் சிவகாசி. இது வரைக்கும் அட்லி வந்து எப்படின்னா பெரிய ஹீரோ வச்சு தான் மிஸ்கப் போயிருக்காரு. நீங்கள் ஷாருக்கன் விஜய் வச்சு பண்ணுங்களா, அவரை வச்சு பண்ணுங்க, ஒரு சவால் மாதிரி இருக்கு. சவால் விஜய் சேதுபதி வந்து வில்லனாக தான் ஜெயிச்சுட்டு இருக்காரு. இந்த லோகேஷ் தான் அவரை வில்லன் உள்ள இழுத்துட்டு. ஆமாம், அதுக்கு பரிகாரம் பண்ண முடியல. கஞ்சா, போதைப்பொருள், அதை நெல்சன் அவங்களும் கொஞ்சம் குறைச்சிடும். கோவத்தில் பண்ணால் தான் திருப்பாச்சு. என்னுடைய டேஸ்ட்டுக்குள்ள கதை இல்லை. அது சென்னை கட்டணே தலை இறங்கிட்டா இறங்கிட்டேன். நீ வதம் தான் ஹீரோ இன்ட்ரெஸ்டோட அவங்க பட்டாசு பால் இன்ட்ரெஸ்ட் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அதில் பாலு பட்டாசு பாலுனா அப்படின்னு சொல்ல போகிறார் தெரிஞ்சு வச்சு. நீங்கள் பேசுகிற டைலாக் எனக்கே கேட்கக்கூடாது. இந்த பாலு பேச மாட்டான், பட்டாசு தான் பேசு. அஜித்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா அவர் தேட்டர் சொல்லுவாங்க லேட்ஸ் கூட்ட வர மாட்டேது. அப்போ ஒன்று ஒன்று முடிவு பண்ணேன். இது விஜய் சார் பண்ணியிருக்க படம். நீங்கள் இப்போது வளர்ந்து வர ஒரு சின்ன ஹீரோ, அவர் வச்சு கிட்ட கொடுத்தா தான் நம்ம டைரக்டரை ஜெயிச்சம்னு இருக்கும். திருப்பதி ஷூட்டிங் வர்றப்போ போயிட்டுருக்கு. இப்போ சிம்பு சார் லேண்ட் வந்தார். வல்லவன்ல உங்கள் ஸ்டைலில் ஒரு பாட்டு வேணும். தலைவர் சிவகாசி படம் ரிலீஸுக்கு அப்புறம் ஒரு 4-5 நாள் இருக்கும் ஃபோன் வந்துச்சு. ஒரு சிஎம்ஆர் இல்லை, இந்த நாட்டு ஆளலை, ஒரு கட்சி தலைவராக தான் இறந்தார். ஆனால் இந்த படம் நீங்கள் பண்ண போகிறது சொல்கிறாரு, அதில் பண்ணுவார் அவர். அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் தான் இன்றைக்கி பிஜேபி அப்படிங்கிறது இன்றைக்கி அடித்தள மக்கள் கிராமத்து மக்களை இன்றைக்கி அண்ணாமலை வந்து தெரிஞ்சுட்டார். எடப்பாடி முதல்ல வந்து ஏடுமைக்கு அடுத்த தலைவர் யாருன்னு சொல்லுங்க. இதான் கொஞ்சம் ஓவர் தான் அவங்களுக்கு. தமிழ்நாடு நவ் சேனலுக்கு பேட்டி கொடுத்துங்கிற விட குடும்பத்துக்குள்ளே நம்ம பேசிக்கோங்கள அந்த மாதிரி ஒரு ப்ரின்ஸ்குள்ளே பேசிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி. உங்கள் சத்யா பிரசன்ஸ் மீட் த ஸ்டார் பவர்ட் பை தீபஜோதி பஞ்சதீப எண்ணெய், GT ஹாலிடேஸ், கிரியா நேச்சுரலி கிரியேட்டிவ் பியூட்டி ப்ராடக்ட்ஸ். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நம்ம வந்து நம்ம டீம் வந்து உங்களுக்காக வந்து ஒரு ஏவி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க சார். அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் சார். அதே ஃபயரோட பார்த்துருவாங்க. எடுத்த உடனே முகத்தை காட்டுக்கு வரணும். சாதாரண ஹீரோவா? ரியல் ஹீரோ. இப்ப பாருங்க. இயக்குனர் பேரரசு, பஞ்ச் வசனங்கள் 1000 வாலாவாக தெரிக்கும், சென்டிமெண்ட் வசனங்கள் கண்களை நனைய வைக்கும், ஆக்ஷன் எமோஷன் என அசத்தலான காம்போவில் படங்களை கொடுக்கும் பிளாக்பஸ்டர் இயக்குனர் பேரரசு. நாட்டரசன் கோட்டையில் இருந்து சினிமா கனவுகளுடன் கோடம்பாக்கம் வந்தவர். 10 வருடங்களுக்கு மேலாக உதவி இயக்குனராக அடி முதல் நுனி வரை சினிமா கற்றவர். கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் முதல் படத்திலே இறக்கி செய்த சம்பவம் திருப்பாச்சி. கிராமத்து ஹீரோ சென்னை வந்து மொத்த ரவுடிசத்தையும் ஒழித்து கட்டும் அந்த திரைக்கதை தமிழ்நாட்டின் பட்டி தொட்டி எங்கும் புரட்டி போட்டது. இப்ப நடக்க போறது கொலை இல்ல, வதம். சொல்லி அடித்த அந்த வெற்றிக்கு பிறகு மீண்டும் தளபதியுடன் இணைந்த சிவகாசி முந்திய ரெக்கார்டுகளை மீண்டும் உடைத்தது. அவன் சொல்லி அடிக்கிறதுல கில்லி, சொல்லாம அடிக்கிறதுல திருப்பாச்சி, சொல்லியும் சொல்லாம சொல்லி அடிக்கிறதுல அவன் சிவகா. பிரசவத்தின் வேதனைகளை சொன்ன திருப்பதி, சமூக அவலங்கள் எவரையும் ரௌத்திரம் கொல்ல வைக்கும் என்று சொன்ன திருவண்ணாமலை, அக்கா தம்பி பாசத்தை காட்டிய பழனி என ஊர் பெயர்களை வைத்து இவர் எடுத்த படங்கள் ஒவ்வொன்றிலும் கலந்து கட்டி விருந்து வைத்தார் பேரரசு. ஏனா எனக்கும் ஊருக்கும் ரொம்ப ராசி. டிஆருக்கு பிறகு கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், நடிப்பு, பாடல் வரிகள், பாடகர், இசையமைப்பாளர் என அனைத்து துறைகளிலும் இறங்கி கலக்கும் மல்டி டேலண்டட் இயக்குனர். நீ நான் டிஆரா? அவர் சிம்புக்கு அப்ப. அப்ப நீ வம்புக்கு அப்ப. இவர் படங்களைப் போலவே இவர் எழுதிய பாடல்களும் பக்கா வைப் மெட்டீரியல். கமர்ஷியல் சினிமாவின் கில்லி இயக்குனர் பேரரசு அவர்களை மீட் த ஸ்டார் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறது தமிழ்நாடு நவ்.
கஷ்டப்பட்டு பார்த்தேன். நல்லா எனர்ஜியாக இருக்குது, எனக்கு ஷாக்காக இருக்குது, இவ்வளோ பண்ணியிருக்க மாட்டேன், மொத்தமாக தோத்துட்டீங்க, நல்லா நல்லா இருந்தா. எங்ககிட்ட வந்து சில காட்சிகள் நாங்கள் வச்சுருக்கோம் உங்கள் படத்துலேருந்து, அந்த படத்தில் அந்த காட்சி எடுக்கும் போது பின்னாடி என்ன நடந்தது, அந்த சுவாரஸ்யமான தகவலாக இருக்கலாம், இந்த படம் எப்படி நடந்தது, இந்த மாதிரி இன்சைட்ஸ்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம் சார். ஸோ ஒவ்வொன்றா போயிடுவோமா. சென்னை மண்ணில் கால் வச்சுட்டாரு, லோகங்களில் வச்சு எடுத்திருக்காரு, இதான் எல்லாருக்கும் தெரியும். அது எப்படி எடுத்துங்கிறது இன்னும் கஷ்டப்படும் சொல்ல முடியாது, ரொம்ப நிறைய மெனக்கடல் இருந்தது. அதில் விஜய் சாரோட ஒத்துழைப்பும் ஜாஸ்தி. பஸ்ஸு படிக்கட்டுருக்குல்ல, படிக்கட்டு கீழே பெரிய குழி தோண்டியாச்சு. ஓகே, ஒரு 5-5 அடிக்கு குழி தோண்டி, அது மேலே இந்த அக்ராக் சீட்டு கண்ணாடி அக்ராக் சீட்டும்பாங்க, அது மேக்ஸிமம் வீட்டு வச்சு உடையாது. அந்த சீட்டு வச்சு அது கீழே கேமரா வைக்கணும், கண்ணாடி கீழே கேமரா வைக்கணும். இப்போ அதில் இது எடுத்துல ஓகே. இப்போ குழி தோண்டுறதுக்கு முன்னாடி ஹீரோ உள்ளே ஏற்றிடணும். அப்போது ஹீரோ உள்ளே காரில் உட்கார வச்சு, பஸ்ஸில் உட்கார வச்சுவிட்டு குழி தோண்டுறோம். ஓ, அது ஏற்றினதுக்கப்புறம் தான் அது மாதிரி தோண்டவே முடியும். ஆமாம். ஓ, ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு குழி தோண்டணும்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் அவர் உள்ளே அனுப்புறது இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். நம்ம கண்ணெல்லாம் வச்சுருவோம், அப்புறம் அவர் வந்து இந்த மார்க் காட்டணும். இவ்வளோ விஷயம் இருக்குது. கேமரா செட் பண்ணுறோம்ல, கேமரா செட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு 1/2 நேரம் ஆகும். அப்போ அது வரைக்கும் ஹீரோ ஃபஸ்ட்டு உட்காந்துருக்கணும். எல்லோரும் லோகங்கள் அனுப்பிங்களா? லோகங்கள் இல்லை, நாங்கள் பூமிக்கு அடியில் போயிட்டோம். அப்போ தான் அந்த ஷாட்டு நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும், அண்டர் கிரவுண்ட் ஆங்கிள். ஆமாம் ஆமாம். ஆக்சுவலி எடுத்தது கால் வச்சது கதைப்படி சென்னை. ஆமாம். ஆனால் சூட்டில் கால் வச்சது காரக்குடி மண்ணு. ஓகே. காரக்குடியில் தான் மக்கள் ஒரு கிராமத்தில் எடுத்தோம், ஒரு ஃபுல்லாக கட்டாந்த மாதிரி இருக்கும். இவ்வளவு ஒரு ஷாட்டுக்காக மெனக்கெட்டு இருக்குது. ஹீரோ டயலாக் பேசி பாட்டு பாடி ஃபைட்லாம் பண்ணி விசில் வாங்கிடலாம், கைதில் வாங்கிடலாம். ஒரு போர்டு சென்னை மாநகராட்சின்னு போர்டை காட்டினோன்னே தலை இறங்கிட்டாடா, இறங்கிட்டேன், நீ வதந்தான். அந்த இன்ட்ரோல் விஷயம் காக்கா கற்றுக்கு அவங்க விசில் கைதட்டலோடு இன்ட்ரோல். ஆடு ஓட்டுற சீன், ஆடை பழி விடுப்பாங்கல்ல, விஜய் கழுத்து மாலையை போட்டு விட்ட போவாங்கல்ல, அது அவருக்கு புதுசாக இருந்துச்சு. எவ்வளவோ நான் எமோஷனல் சீனு ஃபைட் சீனு எல்லாமே சொல்கிறோம், ஆனால் கடைசி அவருக்கு பிடிச்சது அந்த காமெடி சீன் தான். இனிமேல் எங்கள் ஊர் விஷயத்தில் தலையிடுவியா? ஃபஸ்ட்டு அந்த ஆடு வெட்டுற சீனில் விஜய் சார் மாலை போடுவாங்கள, அது இல்லை, காமெடி இருந்தால பெஞ்சமின் அவர் தான் ஃபஸ்ட்டு. அவரை காப்பாற்றுற மாதிரி பின்னாடி இருந்தார்ல பெஞ்சமின், அந்த கேரக்டர் தான் விஜய் சார். இந்த அல்லாஹு அக்புங்கிறது பூரா பெஞ்சமின் தான். ஃபஸ்ட்டு கஷ்டியாச்சு, எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. திரும்பி ஷூட்டிங்கு முன்னாடி திரும்ப அவரோட சில சேஞ்சஸ்லாம் பண்ணியிருப்போம்ல, அது சொல்லும்போது கேட்டார். அப்போ ரொம்ப ரிக்வஸ்ட்டாக கேட்டார், நான் அது அந்த ஆடு விட்ட சீனில் ஏங்கிறது மாலை போட்டு தண்ணி ஊற்றுனா ஓகேயா அப்படின்லாம் போனார். அப்போ நான் சொல்லிட்டேன், இல்லை சார், என் மாதிரி படிச்சு பெரிய ஆக்ஷன் ஹீரோ வந்து காமெடி பண்ணும்போது மக்களும் ரசிப்பாங்க, அது மாதிரி ரஜினி சார்லாம் அப்படி தான், பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ தான், ஆனால் அவர் சில காமெடி பண்ணும்போது லேடிஸ்க்கெலாம் அவர் பிடிச்சி சொன்னேன். நினச்சேன் இப்போ சரி உங்களுக்கு ஒரு இமேஜ் பார்ப்பீங்க, நீங்கள் ஒரு மாஸ்க் ஹீரோ சரியாக இருமான்னு நீங்கள் யூஸ் பண்ண பார்த்தேன் சார். இல்லைண்ணா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் மட்டும் ரெடி, உங்களுக்கு ஓகேனா பண்ணுங்கன்னாரு. எனக்கு ஓகே சார், எனக்கு 100% ஓகே சார்னு அப்படியே டக்குனு ஆளை மாற்றிட்டு அப்புறம் அல்லாஹ் காப்பாற்றினார். ஆமாம் ஆமாம். அப்போ அவங்க சட்டம் இருந்துச்சு, ஆ ஒத்து ஒத்துட்டார். அது காமெடி தானே அவன் தெரியாது, அது புதுசாக பிரச்சனை வராது. நானும் அப்போ இன்னும் ஜெயலலிதாங்கிறது பெரிய ஒரு 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 விரியமுக்கு தலைவராக இருந்தாங்க அவங்க. அந்த அந்த சட்டத்தை பற்றி நிறைய விமர்சனம் வந்துச்சு அப்போ. காமெடி அப்போ சொன்னதுனால அதே இதே விஷயத்தை நான் சீரியஸாக சொல்லியிருந்தால் பெரிய பிரச்சனையாக இருக்கும், அரசாங்கமே கொஞ்சம் கோவப்பட்டிருப்பாங்க. அது மாதிரி ஹியூமராக சொன்னதுனால விட்டாங்க. அதனால் என்ன பெரிய விஷயங்களை நம்ம நகைச்சுவை சொல்லிட்டு தாண்டிடணும் நினைக்கிறேன். நான் விஜய் சார் கதை சொல்லும்போது நான் ஃபஸ்ட்டு வந்து கதை பண்ணி வைக்கும்போது விஜய் சாருக்கும் கதை பண்ணி வைக்கல. ஓகே. பொதுவாக ஒரு சென்டிமெண்டாக ஒரு ஆக்ஷன் படம் யார் மைண்டில் வந்தாங்க சார்? இல்லை யாருமே இல்லை, எனக்கு பிளாங்க பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா எனக்கு ஒரு சின்ன கோவத்தில் பண்ணால் தான் திருப்பாச்சு. என்னுடைய ஒரு டேஸ்ட்டு என்னுடைய டேஸ்ட்ஃபுல்ல கதை இல்லை. அது முதல்ல என்ன சொல்கிறீங்க, இது புதுசாக இருக்கேன். இது வந்து ஆக்சுவலி கமர்ஷியல் கதையை நான் பண்ணல, இது முன்னாடி ஒரு 5 வருஷமாக நான் இயக்குநராக இருக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ரொம்ப யதார்த்தமான கதைகளை தான் தூக்கிட்டு அலைவேன். சேரன் சார் டைப் அந்த கதைகள் அழகி இருக்குல்ல,
இந்த மாதிரி கேட்டு இருந்துச்சு. இது எங்கே போய் சொன்னாலும் சொன்னாலும் இல்லை கமர்ஸ் கதை இருந்தால் சொல்லுங்கம்மா அப்படி சார். அப்புறம் பெரிய ஹீரோவுக்கு கதை இருந்தால் சொல்லுங்க. என்னடா எல்லாத்தையும் இப்படி எஜெட் ஆகிட்டு இருக்கமே. ஒரு நாலு அஞ்சு வருஷம் போகும்போது எனக்கு என்னாச்சு, இதை வச்சுட்டு நம்ம மோதாமல் ஒரு சேஃப்டிக்கு ஒரு ஆக்ஷன் கதை பண்ணி வச்சுப்போம், கமர்ஷியலாக பண்ணி வச்சுப்போம். அப்புறம் சேஃப்டிக்காக பண்ணது அந்த கதை, ஒரு ஒரு விரக்தியில் பண்ண கதை சொன்னால் சேஃப்டிங்கிற விட என்னடா இங்கே தளம்புது கோவம் அதை. ஆமாம்மா இப்படி பண்ணுறாங்கன்ட்டு சூப்பர் ரூட்டில் இது ஒரு டிஃப்ரெண்டான கதையாக இப்போ பண்ணுவாங்க. அப்போ சூப்பர் ரூட்டில் கதை சொல்கிற வாய்ப்பு பண்ணும்போது ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க விஜய் சார் காலிச்சிட்ருக்கு அவருக்கு அந்த மாதிரி கதை இருக்குன்ட்டு. இருக்கு சரி இருக்க சொல்லிவிடுவோம், சேஃப்டி சொல்லணும் நினச்சது. நம்ம உணர்வுபூர்வமாக பண்ணி வச்ச கதையெல்லாம் வேறு. அப்போ சொன்னால் அவர் டக்கும் பிடிச்சி போச்சு. அப்புறம் விஜய் சாருக்கு சொன்னால் அதையும் பிடிச்சி போச்சு. டப் டப் நான் ஒரே நாள் அமைச்சிச்சு எனக்கு. அப்போ கதை சொல்லும்போது விஜய் சாருக்குங்கிற ஸ்கிரிப்ட் இல்லை, இன்னொரு கதை சொல்கிறோம். அவர் பிடிச்சி போனதுக்கப்புறம் ஓகே இந்த ஸ்கிரிப்டை விஜய் சார் பண்ணுறாரு அப்படிங்கும்போது அவருக்கான சில மாற்றங்கள் அதுக்கப்புறம் நிறையா பண்ணேன். அதில் இந்த சந்தனம் கெட்டப்போம் அவர் ஃபஸ்ட்டு சொல்லும்போது இந்த கெட்டப்பு இல்லை, முகம் தெரியாமல் ஃபைட் பண்ணணும். அப்புறம் நிறைய பேர் கர்ச்சிப்பு கட்டிக்குவாங்க, ஹெல்மெட்டை போட்டுக்குவாங்க, நிறையா வந்துருச்சு. இது எப்படி நான் எப்போ நான் டிஸ்கஷன் ரூமில் ஒரு பூஜை ரூமை எப்போ செட் பண்ணி வைப்பேன். அப்போ பூஜை ரூமே சாமி விட்டு சூடு ஏற்றிருக்கேன். சூடு ஏற்றும்போது பார்த்தா ஒரு முருகர் படம் சந்தன காப்போட இருந்தார். அது சூடை காட்டும்போதே அங்கே பொறுத்திடுச்சு இந்த கட்டப்பு நல்லா இருக்கேன். அப்போ முருகர் கொடுத்தது தான் அது, அவரை பார்த்து காப்பி அடிச்சு தான். அதுக்கப்புறம் நினச்சி பார்த்து அப்புறம் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே சந்தனம் நெத்தி நிறைய உபுதி பெரிய குங்குமம் வரும்போது வேறு மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் ஓகே. விஜய் சார் திரும்ப சொல்லும்போது இப்படி சொல்கிறேன், அவர் இதெல்லாம் கொஞ்சம் திருப்தி ஆகிட்டார். ஏன்னா நான் சந்தனங்கிறது குளிர்ச்சியானதில்ல. ஆமாம் ஒரு காலையில் வந்தோன்னே சந்தனம் பிடிச்சிடும், பூசிட்டு அப்படி இருப்பார். அப்புறம் கொஞ்சம் காயிற நேரத்தில் திருப்பி அவர் ஸ்ப்ரே அடிக்கிறது, காஞ்சா அது வெடிப்போம் அப்போ ஸ்ப்ரே அடிக்கும். ஒரு நாள் ரெண்டு நாள் ஆச்சு, அவங்க மூணாவது நாள் அவருக்கு பயங்கர கோல்ட் ஆகிடுச்சு. அப்புறம் அதையும் அவர் வந்து பொருட்படுத்தாமல் மொத்தம் அஞ்சு நாள், அஞ்சு நாளும் இப்போ காலைல 9 மணிக்கு போடுற சந்தனம் ஈவினிங் 5-6 மணி தான் எழுப்பார். ஆமாம் அது வந்து ஈஸியாக சொல்லியிருப்போம். காயும்ல ஸ்கின்னை பிடிச்சி இழுக்கும், அவர் சின்ன ஸ்கின்னை அப்படி இழுக்கும்போதே அவர் தெரிஞ்சுவோம் மேக்கப் கூட ஸ்ப்ரே அடிப்பாங்க அடிக்கும். இல்லைன்னா அது பிடி இழுத்துட்டே இருக்கும். இன்னொன்று நீங்கள் இதை ஸ்ப்ரே அடிக்கணும்னா நம்ம மூஞ்சில் உள்ள நீரை அது இழுக்கும், அப்போ அதுவும் டேஞ்சர். அப்போ இது காயாமல் பார்த்துக்கிறதே மேக்கப்போட பெரிய வேலையாக போச்சு. அதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் நமக்கு சிலது ஈஸியாக நம்ம பார்த்துக்குவோம். அதுக்கு பின்னாடி ஹீரோ எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, மேக்கப் பண்ணி எவ்வளோ கூட இருந்தார், இதெல்லாம் பேசும்போது இந்த நேரத்தில் ஈஸியாக இருக்குது. தேங்க்ஸ். அது மாதிரி அது இன்டர்வியூவில் இன்டர்வியூ முடிஞ்சு வரும், அது அது முன்ன பில்டப் போட்டிருப்போம்ல. ஆமாம் சந்தனத்தை தண்ணி ஊற்றுட்டு அதெல்லாம் அந்த பாட்டிங் அந்த ஷார்ட்லாம் பார்த்தீங்கன்னா சந்தன ஸ்பெ தண்ணி ஊற்றி ஒரு கை கரைக்கலாம், அதை அப்படி எடுத்து போட்டோம். ஆமாம் எடுத்து போட்டு அதுக்கு அப்போ ஜிம்மி ஜிப்போம். அந்த சந்தனத்துக்கு வேலையில் தண்ணி ஊற்றுறது அப்படி அப்படி எடுத்தோம். அதை ஏன்னா ஆடியன்ஸ் வந்து பில்டப் பண்ணோம், அவனை வந்து கொஞ்சம் எனக்கு ஏற்றணும். அவனுக்கு இந்த பேச இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு அதை பேச பார்த்தா தான் அவனுக்கு புல்லு அரிக்க முடியாது. அதுக்கு சில இதில் ஷார்ட்ஸ்லாம் வந்து ஓகே சந்தனத்தை கரைச்சார், குங்குமத்தை எடுத்தார், இன்ஸ்டன்ட்டும் எடுத்துக்கலாம். அதில் கூட மெனக்கொட்டோம் அதெல்லாம். அதில் இந்த சந்தனம் வந்து நமக்கு திருப்பாச்சிக்கிட்டு கதூரும் காரணம். நம்ம ஹஸ்பண்டாக இருக்கும்போது இங்கே சென்னையில் தானே வாழ்கிறோம். அப்போலாம் நிறைய ரிவ்யூடிங்லாம் அப்போ இப்போ நிறையா இருக்கும். அப்போலாம் வட சென்னையில் இதாக போயிட்டு அப்போ எந்த ரிவ்யூ அப்போ நிறைய பேப்பரில் வந்து ரெவுடி பேப்பரை போட்டு ஒரு என்கவுண்டர் சுட்டு கொண்டது நியூஸ் வரும். அப்புறம் இந்த ரெவுடி பிடிபட்டான், அப்புறம் இந்த ரெவுடி தப்பி போட்டானும் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு அடமொழி இருக்கும். வெறும் முருகேசன் கது முட்டை முருகேசன் இருக்கும், வெங்கட்டு வெட்டு வெங்கட்டுமா எல்லாருக்குமே அது ஒரு அடமொழி. நம்ம பேப்பரில் படிச்சிருப்போம். அப்புறம் பார்த்து நம்ம ரெவுடிஸும் கதை பண்ணுறோம். அப்போ ரெவுடி அப்படிங்கும்போது நம்ம ஒரு அடமொழி வச்சா தான் மக்களும் அந்த ரெவுடியை ஃபீல் பண்ணுவாங்க. அதான் பார்த்தா பட்டாசு பாலு பான் பராக் ரவி சனியன் சாகடை பேரை பிடிக்கிற விட அதுக்கு அவங்களுக்கு பட்டம் பிடிக்கிற பாருங்க. ஹீரோ கூட பட்டம் இடையதில் போதி தலைன்னு வச்சுக்கலாம் போல இருக்குது. இவங்க ரெவுடி இருக்குது வைக்கிறது பெரும்பாடு. ஆனால் அந்த சொல்றீங்க இன்றைக்கி ஞாபகம் இருக்குன்னா மெனக்கிறது தான், அவங்க யோசிக்கணும். அதை சொல்லும்போதே ரவி ஏதாவது ரவி ஏதாவது பட்டப்பட வைக்கலாம், குயிக் பேட் ரவி பிளேட் ரவிலாம் வைக்கலாம். இருந்தாலும் பான்புராக் ரவி அப்படிங்கும்போது அது அது ஓசை ஒன்று வேணும்.
பட்டாசு பாலு. பட்டாசு பாலுங்கும்போது பட்டாசுலேயே பவர் இருக்குது. அப்போ அதுக்கு அந்த பட்டாசு பால் பேர் வச்சதுக்கப்புறம் இந்த சீனை பிடிக்கிறோம். பட்டாசில் காலை வைப்போம். ஆமாம், காலை வச்சு அதை ஆப்பிடும், எடுத்து அப்படிச்சிட்டு போவோம். அப்போ என்ட்ரியே அந்த அந்த ஒரு பேர் வச்சதுக்கப்புறம் தான் நம்ம சீனை கிரியேட் பண்ணுவோம். பட்டாசு பால், இந்த பால் பேச மாட்டான், பட்டாசு தான் பேசும். உண்மையாக பார்த்தா விஜய் ஹீரோ இன்ட்ரெஸ்டனோட அவங்க பட்டாசு பால் இன்ட்ரெஸ்ட் தான் இப்போ ஜாஸ்தியாக இருக்கும் அதில். ஆமாம், பட்டாசு வெடிக்கும் காலை வைப்பார், ஆஃப் ஆயிரும், அப்படியே காட்டுவோம். அப்போ டயலர் பேசி காலை எடுப்பார், திருப்பி வெடிக்க ஆரம்பிக்கும். ஆக்சுவலி இதெல்லாம் ஹீரோவை வச்சுருந்தா மிகப்பெரிய அறிமுகம் வந்துடும். இந்த நம்ம சிலது என்ன விடுறது, எல்லாத்துக்கும் ஈக்குவலாக பண்ணணும்ல. நம்ம எந்தளவுக்கு வில்லன் நம்ம பவர் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு தான் அவங்களுக்கு ஹீரோவுக்கு பவர் ஏறும். இனி உனக்கு அட்ரஸ் சன்னியின் சகடை. சகடைங்கிறது யார் கேள்விப்பட்டிருக்க பட்டியல். சகடைங்கிறது ஒரு அரக்கனோட பேர். நம்ம புராணத்தில் படிக்கும்போது சகடைன்னு ஒரு அரக்கன் இருந்திருக்கான். அப்போ ஓகே, ஒரு அரக்கன் பேர் வச்சுருவோம். பூசம் இருக்குது சகடை, சன்னியின் சகடை அப்படிங்கும்போது அது ஒரு பாப்புலர். சன்னியின் சகடை, சன்னியங்கிறது நான் வச்சுக்கிட்ட பட்டம் இல்லை, மக்கள் எனக்கு வச்ச பட்டம். இப்போ சார்பட்ட வரைக்கும் அவரோட எப்படி பார்க்குறீங்க சார்? திருப்பாச்சி இல்லை சார், ஒரு 5 இயர்ஸ் கழித்து ஒரு ஃபங்க்ஷனில் பார்க்குறேன் வசூதி சாரை. பார்க்கும்போது அவர் சார் என்ன சார் பண்ணிட்டே அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் புரியலை, நம்ம ஒன்றும் பண்ணல என்ன சார். நான் வந்து அதுக்கு நிறைய படம் பண்ணிட்டேன் சார், அதுக்கு நிறைய படம் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் அவுட்டூர் எங்கேயாவது ஷூட்டிங் போனால் டேய் பட்டாசு போடுறா அப்படிங்கிறாங்க, பசுவின் பேர் சொல்லிக்கிறாங்க. வெளியூரில் போனால் அங்கே கத்துவான் பட்டாசு பாலு அப்படிங்கிறான். அப்போ என் பேரை சொல்ல மாட்டேங்கிறான். இந்த பட்டாசு பாலு கேரக்டர் வந்து என் பேரே மார்க்கடிச்சு சார் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனில் சொன்னார். எனக்கு இது நல்லதா? எனக்கு நல்லது, இன்னும் நம்ம கேரக்டரு நிற்க வச்சிட்டோம். அவருக்கு அது கொஞ்சம் பாதிப்பாக இருந்திருக்கும். அது அது ஒரு அது சின்னதில் கேரக்டருக்கு கிடைச்ச வெற்றி. அது அதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்துருச்சு, இவரும் தனுஷ் நடிச்ச படம் சொல்லான். இப்போ அது படம் நீ இனிமேல் சொல்லி சொல்கிறேன்ல, இப்போ பார்க்க போய் சவுண்டி தான் இவர். அவரு தனுஷ் கத்துவார், இவர் அதை விட கத்துவார். எல்லா டயலாக்கும் சவுண்டிங்காக இருக்கும். அது ரிலீஸுக்கு அப்புறம் தான் அந்த இந்த ஷூட்டிங் ஆரம்பிக்கிறோம். முடிஞ்ச 4-5 நாள் இவர் ஷூட்டிங் உள்ள ஷாட்டுக்கு வராரு. எனக்கு இவர் வரும்போது அந்த சவுண்டு கேட்குது, இதுதான் கதை கேட்டுக்கிருக்கு. ஆமாம், சரி ஓகே, இவர் டைலாக்லாம் சொல்லிட்டேன். அப்போ இவரை எப்படி பேசுவார்னு தெரிஞ்சு வச்சிருக்கு. பாலு பட்டாசு பாலுனா அப்படி சொல்ல போகிறாரு தெரிஞ்சு வச்சு உங்களுக்கு. அப்போ நேரம் மேக்கப் உங்களுக்கு போயிட்டேன் சார், இதில் சவுட்டிங் வேணாம் சார், நீங்கள் பேச டைலாக்கு எனக்கே கேட்கக்கூடாது. என்ன சொல்லுவேன் இப்போ, அது எப்படி பேச முடியும்? அப்போ நான் பேசி காட்டினேன், பாலு பட்டாசு பாலு, இந்த பால் பேச மாட்டான், பட்டாசு தான் பேசும். அவர் சாக்காட்டார், என்ன நம்மளுக்கு வாயை கட்டுறாங்களே அப்படின்னு. அதே மாதிரி ஸ்பாட்டில் அவர் பேசும்போது பக்கத்தில் யாருக்கும் கேட்காது. நான் மார்க்கில் உட்காந்துருப்போம், எனக்கு மட்டும் லிப்பு கட்டாக தெரியும், வெளியே கேட்காதவங்க. பட்டாசு பால், இந்த பால் பேச மாட்டான், பட்டாசு தான் பேசும். அதே மாதிரி அந்த அந்த இது அதுவும் கொஞ்சம் ப்ளஸ் ஆயிடுச்சு பட்டாசு பால். அதுக்கப்புறம் பான் பரவ அவன் கத்திட்டான், என்ன யாராவது கத்தி ஆகணும்ல அப்படின்னு. அவர் அந்தது கொஞ்சம் சனிய சாகடை வந்து ஓகே, அவன் பான் பரவ மோசம் கத்திட்டே பேசியிருக்கான். இவர் சாஃப்டாக பவர்ஃபுல்லாக அட்டாக் பேசியிருக்காரு. அப்போ மூணாவது ஆள் வந்து டிஃப்ரெண்ட் வேணும். அப்போ தான் அந்த கேரக்டர் ஹியூமர் ஆகிட்டேன். கட்டிங் டே வெட்டிங் டே ஆயிரும்பார், இதெல்லாம் ஒரு ஹியூமர் பண்ண அது ஒரு டிஃப்ரெண்ட் பண்ணிட்டான். அதான பார்த்தேன், இல்லைன்னா வெட்டிங் டே கட்டிங் டே. சினிமாக்கள் நிறைய பஞ்ச் டயலாக்லாம் வைப்பீங்க, ஆனால் இன்றைக்கி அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்க பேச்சாளர்கள் பேசுகிறதே வந்து பஞ்சாக சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்படி சில பஞ்சஸ் எடுத்து வச்சுருக்கோம், அதுக்கு நீங்கள் ஒரு கவுண்டர் கொடுக்குறதுனா என்ன? பிரதமர் மட்டும் இல்லை, எல்லாருமே உங்களையும் கடவுள் தான் அனுப்பியிருக்காரு, என்னையும் கடவுள் தான் பூமிக்கு அனுப்பியிருக்காரு, எல்லா இருக்க எல்லா மக்களையும் கடவுள் தான் பூமிக்கு அனுப்பியிருக்காரு. நம்ம கடவுள் அனுப்புனா ஒரு பிறவி, நம்ம மக்களுக்காக சேவை செய்யுங்கிறத இன்னும் அவர் மனசை ஏற்றிக்கணும். அந்த மக்களுக்கு சேவையை முழுமையாக இன்னும் முழுமையாக இன்னும் எல்லா மக்களுக்கும் எல்லா மக்களும் சமமாக நினச்சி ஒரு ஆட்சி ஆளணும். நம்ம அதுக்காக வர அனுப்பியிருக்கலாம், வரவேற்போம். இது வந்து காங்கிரஸை வந்து அசிங்கப்படுத்துறதுக்கு இதை விட ஒரு வார்த்தை இல்லை. இதை வந்து வேற யாரும் சொல்லலாம், ஒரு காங்கிரஸுக்காரர் வந்து காமராஜர் ஆட்சியை கொடுத்தணும் சொல்லக்கூடாது. ஏன்னா காமராஜருக்கு நிகராக அதுக்கப்புறம் கலைஞராக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதாக இருக்கட்டும், காமராஜருக்கு நிகராக ஒரு முதல்வரை இந்த தமிழகம் இன்னும் பார்க்கவே இல்லை. ஏன்னா ஜெயலலிதா ஆட்சினா சொல்லலாம், கலைஞராட்சி இல்லை ஜெயலலிதா ஆட்சியாளர்னா சொல்லலாம், அதுக்கான சில உதாரணம் இருக்குது. காமராஜருக்கு நிகர் காமராஜர் தான். ஆமாம், அது ஏன்னா அவர் இந்து சொத்து சேர்க்கலை, அவர் வந்து
பெருசாக தன்னை பெரிய ஒரு தேவதனை காட்டிக்கலை, ஆடம்பர வாழ்க்கை வாழலை, சாகும்போது கூட நாலஞ்சு வேஸ்ட்டையும் சொற்பமாக 100-200 இறந்தார். இதெல்லாம் சொல்கிறது தான், இது பொய்யில் இல்லை, பொய்யில் எத்தனை சொன்னாலும் அது பொய்யில். ஒரு இத்தனை வருஷம் ஒரு 10 ஒரு நாட்டை ஆண்டுட்டு ஒன்றுமே இல்லாத ஒரு சாதாரண ஒரு குடிமகன் மாதிரி, ஒரு ஏழை குடிமகன் மாதிரி இறந்துருக்காரு. அது ஒன்று. இன்னொன்று, பங்களா அந்த மாதிரிலாம் அவர் வாழலை. சென்னையில் முதல்வருக்கு கொடுத்த வீடு தன் தாயை கூட அனுமதிக்கல, ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் கொடுத்த வீடு. இன்னொன்று, தாயை கூட வச்சுருந்தா உறவுகளும் வரப்போகிறதுக்கும் தேவையில்லாத செலவும் இல்லை, எனக்கு என்னுடைய சேவை செய்கிறதுக்கு அது டிஸ்டப்பாக இருக்கும் அப்படின்ட்டு சொந்த வீட்டில் தன் தாயை கூட இருக்க அனுமதிக்காமல் ஊர்லேயே தாயை வச்சுருந்தார். அது எப்படி நீங்கள் காமராஜருக்கு ஈக்குவலாக ஒன்று சொல்கிறது? இன்னொன்று, காமராஜ் வேற யாரும் இனிஷியல் எம்ஜிஆர் ஆச்சுன்னு சொல்லியிருங்க, கலைஞராச்சுன்னு சொல்லியிருங்க, ஜெயலலிதாச்சுன்னு சொல்லி, காமராஜ் ராஜா அது ரொம்ப அவர் அபூர்வ பிறவி, அபூர்வ தலைவர், மக்களுக்காக வாழ்ந்தவர், மக்களுக்காக சேவை செஞ்சவர். ஏன்னா கடைசி மக்கள் சேவை செஞ்சு தான் இறந்தார். இன்னொன்று, அவரை நினச்சிருந்தா தோற்றுக்க முடியாது. ஓகே, ஏன்னா அப்படி நின்னார். கடைசி அவர் இந்த மக்கள் தோக்கடிச்சிட்டாங்க, அதான் நாட்டு மக்கள் பண்ண மிகப்பெரிய தவறு. அந்த மன உளைச்சலே அவர் இறந்து போனார். காமராஜர் கர்ம வீரர்னா அவர் ஒருத்தர் தான், அவர் ஆட்சி யாரும் நீங்கள் எந்த திறமும் தலை தர முடியாது. ஓகே, உறவுக்காக சொந்தத்துக்காக ஆட்சி பண்ணுறவங்களாம் கம்பேர் பண்ணக்கூடாது, தப்பு. ஓகே, லேட்டஸ்ட்டாக கொடுத்த ஸ்டேட்மெண்ட் சார். இப்போ இதே நான் பத்திரத்தை எழுதி கொடுக்கணும், இப்போ ஒரு மைக்கில் பேசிட்டு போகிறதுலேருந்து ஒரு 100 பத்திரத்தை, இப்போ அதுவும் பத்திரத்தை விலையும் ஏற்றிட்டாங்க இப்போ, அது மாதிரி வாங்கி எழுதி கையெழுத்து வேணால் ஓகே. ஓட்டு வங்கி அப்படிங்கிறது இப்போ உதாரணம் சொல்கிறேன், 90-91 ராஜீவ்காந்தி இறந்துட்டேன், ஏடிஎம்கே முழுக்க முழுக்க தமிழ்நாடு அவங்க தான், ஒரே ஒரு சீட்டு தான் ஜெயிக்கிறது கலைஞர். சட்டசபைக்குள்ளே அந்த 5 முழுக்க முழுக்க ஏடிஎம்கே எம்எல்ஏ தான் இருந்தாங்க, ஒரே ஒரு கலைஞரோட உள்ளே வரல அவர். அதுக்கடுத்து வரும்போது பார்த்தா 2 ஜெயிலில் தொகுத்து போகிறாங்க நம்மவே, முழுக்க முழுக்க பார்த்தா அவங்க வராங்க டிஎம்கே. இவங்க ரொம்ப சொற்பமாக கம்மியாகி போச்சு. அப்போ எதை 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 நிரந்தரங்கிறது? ஓட்டு வங்கி நிரந்தரம் இல்லை, சூழ்நிலைகள் தான் ஓட்டு கூட்டுறதும் குறைக்கிறதும். அப்போ அரசியல் எலெக்ஷனப்போ என்ன சூழ்நிலை போதோ அதை பொறுத்த மக்கள் ஓட்டு போடுவாங்க. இங்கே மக்கள் ஏமாலே இருக்காங்க, இங்கே மேக்கே அனுதாபத்து ஓட்டு போடுறாங்க. ஆனால் வேறு இது சலுகைகள் இந்த கட்சி அறிவிச்சிட்டாங்களா, ஓகே இங்கே இது ஓட்டு போட்டால் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஏமாந்துறாங்க. மக்கள் வந்து ஒரு நிலையான மைண்டு இல்லை, நல்லவங்களுக்கு தேர்றதில்ல, யார் சரியான அவங்களுக்கு தேர்றதில்ல. அப்போது இந்த மாதிரி சவால்லாம் வேலைக்கு ஆகாது, ஏன்னா சூழ்நிலைகள் தான் ஓட்டு வங்கி கூட்டுறதும் குறைக்கிறதும். ஒரு கட்சியோட தலைவரோ அவங்க கொள்கையோ அவங்க செஞ்ச சாதனைகளோ இந்த ஓட்டு வங்கியை கூட்டுறது குறைக்கிறது இல்லை. இந்த மாதிரி சமூகத்தில் இந்த மாதிரி சவால்லாம் தேவையில்லை. ஓகே, அவர் கை காட்டுறது எடப்பாடி யாருக்கு? அவர் தான் கை காட்டிக்கணும்னு கிடச்சேன். ஏன்னா கை காட்டுற இப்போ யாரை கை காட்டுற ஆளே இல்லையே ஃபஸ்ட்டு. இப்போ ஸ்டாலின்னா கூட ஒரு கூட்டணி இருக்குது, இண்டி முடிஞ்சால் இண்டியான்னு முடிஞ்சால் தெரியல, ஒரு கூட்டணி இருக்குது. அப்போது மம்தா பானர்ஜியா டெல்லியில் இருக்கார், கெஜ்ரிவாலா இது ஒன்று அவர் சொல்லலாம் நல்லா இருக்கட்டும், இல்லை நானே தான் பிரதமர் தான் நாடு இந்தியா உருப்பிடுவோம் அப்படின்னு சொல்லலாம். எடப்பாடி முதல்ல வந்து ஏடுமைக்கு அடுத்த தலைவர் யாருன்னு சொல்லணும், முடிவு ஒன்று ஃபஸ்ட்டு அவர் தான் சொல்கிறார் தலைவர்னு. இந்த ஏப்ரல் இது சாரி அடுத்து இந்த இதெல்லாம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம், எலெக்ஷன் எண்ணிக்கைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏடுமைக்கு தலைவர் யாருன்னு இன்றைக்கி அதில் கவனம் செலுத்த சொல்லணும், அதை தான் கவனம் செலுத்தணும். இப்போ தான் அப்புறம் அப்புறம் பார்த்துக்கலாம் உங்கள் கட்சி தலைவர் யாருன்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுங்க. இல்லை இல்லை, நம்ம ஜெயலலிதா இடத்தையும் எப்படி நாங்கள் காமெடி சொல்லணும், அவர் ஜெயலலிதா இடத்தையும் அவ்வளோ இதாக நிரப்ப முடியாது. அவங்களுடைய ஆளுமை, அவங்களுடைய மக்கள் செல்வாக்கு, நம்ம இடையில ஒரு இடத்த தோத்தாங்களே தவிர அதுக்கப்புறம் 10 தொடர்ந்துருந்தாங்க, தொடர்ந்து 2 ஜெயிச்சாங்க. ஆமாம் ஆமாம், தொடர்ந்துருந்தாங்க. அப்படிங்கும்போது அது அவங்க எப்படின்னா இடையில அந்த ஆட்சி மாற்றம், ஆடம்பர கல்யாணம், அப்புறம் அந்த அதிகார துஷ்பிரயோகம், நில மோசடி, இது நிறைய கம்பு வந்ததுனால தோற்று போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க தவற உணர்ந்துட்டாங்கன்னு மக்கள் நம்பினதுனால தான் தொடர்ந்து 2 அவங்கள ஜெயிக்க வச்சாங்க. இப்போலாம் தொடர்ந்து 2 ஒரு ஆட்சி ஜெயிக்கினா இல்லை, இப்போ எம்ஜிஆருக்கு அப்புறம் தொடர்ந்து 2 இவங்க தான். நான் சொல்கிறேன் இது வந்து வெற்றிடங்கிறது இவங்க இடம் இல்லைங்க, எம்ஜிஆரோட இடமோ ஜெயலலிதாவோட இடமோ கலைஞர் இடமோ இதில் வெற்றிடம் சொல்லவே முடியாது. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இவங்களுக்கு மேலே என்ன மக்களுக்கு என்ன பண்ணணும்,
நம்ம ஜெயில இடத்துல உட்காரக்கா வரல, எம்ஜிஆர் இடத்துல வந்து உட்காரக்கா வரல, கலைஞர் இடத்துல வந்து உட்காரதுக்கு வரல, நம்ம மக்கள் மனசில் உட்காரணும். ஓகே, மக்கள் நம்பிக்கை வைக்கணும். பிஜேபியா பிஜேபிக்குன்னு ஒரு இடத்த பிடிக்கணும் ஃபஸ்ட்டு. ஜெயில இடம் நமக்கு தேவையில்லை. ஓகே, நமக்கு எனக்கு உங்களிடம் எனக்கு தேவையில்லை, எனக்கு எனக்கு ஒரு இடம் வேணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்போ பிஜேபிக்குன்னு ஒரு இடத்த தமிழ்நாட்டில் நீங்கள் பிடிக்கணும். ஓகே, நீங்கள் அதை சிம்மாசம் போட்டு உட்காரணும். சிம்மாசம் போட்டு உட்காரக்கூடாது, மக்கள் சேவை. நம்ம அடுத்த வச்சு இங்கே தமிழ்நாட்டில் எப்படின்னா ஒரு அரசியல் பிடிக்காத அரசியல்னா அடுத்த கட்சி குறைச்சிட்டே இருக்குது. ஓகே, இவன் எவ்வளோ பண்ணான் அவன் எவ்வளோ பண்ணான், அது அது குறையும். இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம நாட்டு மக்களுக்கு என்ன பண்ண போகிறோம், தமிழ்நாடு எப்படி நம்ம தூக்கி நிறுத்த போகிறோம். இதுதான் இனி புது அரசியலை வரணும் தவிர, இன்னொருத்தனை குறை சொல்லிக்கிட்டு எடப்பாடி இப்படி பண்ணார், ஸ்டாலின் இப்படி பண்ணார், அண்ணாமலை இப்படி பண்ணார், நீ அவன் பண்ணலையா, நீ பண்ணலையா, என்னையும் கொல்லிட்டுக்கலையா, நீ கொலை பண்ணலையா, நீ இப்போ பொம்பளை கற்பிக்கலையா, இந்த இந்த வார்த்தைகள் இந்த ஓசைகள் தான் இன்றைக்கி அநாகரிக அரசியலாக இருக்குது. ஒருத்தர் 100 கோடி கொள்ளடிச்சிட்டாருன்னு பிடிவிட்டா ஏன் நீ 1000 கோடி அடிக்கலையா, இவன் அந்த ஒரு ஒரு பொண்ணு விஷயத்தில் தப்பு பண்ணிட்டார்னா ஏன் நீங்களே வைக்கீங்களா, உங்களுக்கு 2 மணிநாட்டுக்கு இல்லையா, 3 மணிநாட்டுக்கு இல்லையா. இந்த வாதங்கள் தான் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு அநாகரிகத்தின் உச்சம். இந்த வாதங்கள் ஃபஸ்ட்டு முதல்ல குறையணும். அதனால் எந்த யாரோட இடமும் நமக்கு தேவையில்லை. பிஜேபிக்குன்னு சொல்ல புதுசாக கட்சி ஆரம்பித்தா கூட சீமானவங்க வந்தால் கூட உங்களுக்கும் ஒரு இடத்த நீங்கள் பிடிங்க. ஓகே, நீங்கள் அவங்க இடத்துல எம்ஜிஆர் இடத்துல நிரப்புறேன், கலைஞர் இடத்துல நிரப்புறேன், அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் நம்ம சமயத்தான் இருக்கீங்க, அங்கேயே பூ வச்சு நிரப்பிக்கலாம். அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கி எழுச்சி முக ஒரு தலைவராக இருக்கார். ஓகே, இன்றைக்கி மக்கள் வந்து அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் தான் இன்றைக்கி பிஜேபி சின்னம் வந்து தாமரை அண்ணாமலை ஒரு தலைவர் அப்படிங்கிறது இன்றைக்கி அடித்தள மக்கள் கிராமத்து மக்களை இன்றைக்கி அண்ணாமலை வந்து தெரிஞ்சுக்காரு. முன்னாடி இருந்துச்சு இந்த அளவுக்கு ஒரு பிஜேபின்னு இருக்கா அது சின்ன என்ன தெரியாது. இப்போ கொஞ்ச நாளாக கிராமங்களை கேட்டால் கூட பிஜேபி கட்சி தெரிஞ்சிச்சு, பிரதமர் மோடி தெரியுது, தாமரை சின்னம் தெரியுது. இதுதான் இன்றைக்கி தமிழகத்தில் பிஜேபியோட வளர்ச்சி. ஓட்டு போகிறாங்க போடலைங்கிறது முதல்ல கொண்டு போய் கேட்டார். அப்போ அண்ணாமலை வந்து அண்ணாமலையோட ஒரு இடத்த பிடிச்சிருக்காரு. ஓகே, அந்த இடத்த நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணுங்கள், அந்த இடத்துல நீங்கள் சிம்மாசனம் போடுங்க, அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஆட்சி அதிகாரத்தை அமைங்க, அந்த அதிகாரத்தை மக்களை சேவை செய்யுங்க. அதனால் அண்ணாமலை அண்ணாமலை இருக்கட்டும். திருப்பதி ஷூட்டிங் வர்றப்போ போயிட்டுருக்கு, இப்போ சிம்பு சார் லேண்ட் வந்தார். வல்லவன்ல உங்கள் ஸ்டைலில் ஒரு பாட்டு வேணும். தலைவர் சிவகாசி படம் ரிலீஸுக்கு அப்புறம் ஒரு 4-5 நாள் இருக்கும் ஃபோன் வந்துச்சு. ஒரு சிஎம்ஆர் இல்லை, இந்த நாட்டு ஆளலை, ஒரு கட்சி தலைவராக தான் இறந்தார். ஆனால் இந்த படம் நீங்கள் பண்ண போகலன்னு சொல்கிறாரு, அதில் பண்ணுவார் அவர். அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் தான் இன்றைக்கி பிஜேபி அப்படிங்கிறது இன்றைக்கி அடித்தள மக்கள் கிராமத்து மக்களை இன்றைக்கி அண்ணாமலை வந்து தெரிஞ்சுட்டார். எடப்பாடி முதல்ல வந்து ஏடுமைக்கு அடுத்த தலைவர் யாருன்னு சொல்லுங்க. இதான் கொஞ்சம் ஓவர் தான் உங்களுக்கு. உள்ளத்தை அள்ளி அள்ளி Priya Naturally Creative Beauty Products.